சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அரசு செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அறிவிக்கப்படும் சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தேவையற்ற காலதாமதம் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் எந்த திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி அவற்றை செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சில அரசு துறைகளின் செயல்பாடுகள் பொதுவெளியிலும் சமூக ஊடகங்களாலும் விமர்சனம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அவற்றை துறை செயலாளர்கள் கவனத்துடன் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைத்து துறை செயலாளர்களுக்கும் திட்டங்களுக்கான ஆடைகளை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் கள அளவிலாக அத்திட்டங்கள் கடைக்கோடியில் உள்ள பயனாளிகளையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சிறப்பான நிர்வாகத்தை அளிப்பது இந்த அரசின் முக்கிய நோக்கம் எனவும் அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், மாவட்ட நிர்வாகம் ஆகிய நான்கும் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டால் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளும் நம்பர் ஒன் என்ற இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார்.